ஹாய், இன்றைக்கி நம்ம வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்டியான ரொம்ப ட்ரெடிஷ்னலான டிஷ். இதுக்கு வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. ஒரு நாலு பேர் இருக்க ஃபேமிலியாக இருந்தால் இதில் வந்து லைட்டாக வந்து கீறு மட்டும் போட்டுக்கோங்க, ஃபுல்லாக கட் பண்ண வேணாம். அப்புறம் ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சம் நல்ல கத்திரிக்காய் வறுத்தா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதில் வந்து ஒரு பிஞ்ச் சால்ட்டும் ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூளும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கத்திரிக்காயை நல்லா எண்ணெயில் கோட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி வந்து மேலே ஸ்கின் வந்து கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற மாதிரி வதக்கிக்கோங்க. அதை எடுத்து தனியாக வச்சுட்டு இன்னொரு கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, நான் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டிருக்கேன், ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி போட்டிருக்கேன், அப்புறம் ஒரு 10 பல்லு பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, இதை எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு 4 பீஸ் தேங்காய் போடுறது காட்டுறதுக்கு நான் மிஸ் பண்ணிட்டேன். 4 பீஸ் தேங்காயும் 2 பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி விழுது மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் வச்சு அதில் கடுகு, சீரகம், வெந்தயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்துக்கலாம். இதில் வந்து லெமன் சைஸ் புளியை வந்து ஊற வச்சு அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதில் வந்து காரத்துக்கு வந்து மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நான் வந்து மிளகாத்தூள் தனியாத்தூள் 50-50 ரேஷியோவில் அரைச்ச மிளகாத்தூள் இது, வீட்டில் ஹோம்மேட் மிளகாத்தூள் இது. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இதில் வந்து தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ அதுக்கப்புறம் இதை வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதிக்க ஆரம்பிக்கும் போது இந்த கத்திரிக்காய் வச்சுருக்கோம்ல அதை வந்து போட்டுக்கலாம். இந்த கத்திரிக்காயை வந்து கொதிக்கிறதுக்கு முன்னாடியே போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் வந்து அதோடய ஃப்ளேவர்ஸ் எல்லாம் வந்து இந்த குழம்போட ஃப்ளேவர்ஸ் எல்லாம் அந்த கத்திரிக்காயிலையும் வரும். இந்த மாதிரி வந்து எண்ணெய்லாம் வந்து சைடில் ஒதுங்கினதுக்கப்புறமா அதை ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்பப்போ கலரி விட்டுக்கோங்க. இப்போ ட்ரெடிஷ்னல் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.